Dear food lovers, we delightly welcome to our channel. Hi, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பஞ்சாபி ஆலு சமோசாவும் அதுக்கு ஒரு சட்னியும் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் ஓமோ, ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணி இதல நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா mix பண்ணிக்கணும். தண்ணி சேக்காம முதல்ல இந்த எண்ணெயில இந்த மாவு எல்லாமே கோட் ஆற மாதிரி பார்க்கணும். இதுக்கு பேர் வந்து ஷார்ட் க்ரஸ்ட் னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி இந்த மாவு வந்து புடிச்சு இத உதுத்து விட்டா இது வந்து உதிந்து போகணும். இதுதான் இதோட சரியான பதம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா ஸ்டிஃபா ஒரு உருட்டற பதத்துக்கு நீங்க கொண்டு வரணும். மாவு நல்லா திரட்டணும். இது வந்து பூரி மாதிரி நல்லா ஸ்டிஃபா இருக்கணும். சேம் டைம் கொஞ்சம் சாஃப்ட்டாவும் இருக்கணும். இதுதான் அதோட பதம். இது மாதிரி நல்ல மாவை நல்லா அழுத்தி தேய்ச்சு நீங்க ஒரு ஈரத் துணியை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வரை இந்த மாவை நல்லா நீங்க ஊற விடுங்க. மாவு ஊறிட்டு இருக்க டைம்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிரலாம். அதுக்கு உப்பு, மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், ஆம்சூர் பொடினு சொல்லக்கூடிய மாங்காய் பொடி, ஜீரக பொடி, கஸ்தூரி மேத்தி, மிளகுத்தூள், கருப்பு உப்பு, இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய், 10 புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, 1/4 கப்பு போல் ஃப்ராசன் பீஸ் எடுத்திருக்கேன், 1/2 துண்டு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டாணி, பச்சை மிளகாய், இஞ்சி துருவி இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசாலாவோட எல்லா பச்சைவாடையும் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை அதை நல்லா மசிச்சு இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல உருளைக்கிழங்கு மசாலாவோட கோட் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுடைய சமோசா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு, புளிப்பு, காரம் உள்ள ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் உள்ள புளியை எடுத்து நான் கொதிக்கிற தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு சாஸ்பேனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ரெண்டு தரம் நீங்கள் கழுவி நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடிகட்டின புளி தண்ணியை நீங்கள் அடுப்பில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதுக்கு 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2-3 டேபிள் ஸ்பூனு போல் வெல்லம் நீங்கள் ஆட் பண்ணணும். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம். இதை நல்லா கொதிக்க விட்டு இது தண்ணி பாதி ஆகிற வரை நல்லா கொதிக்க விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை விட்டுருங்க. நல்லா இது ஆட்டோமேட்டிக்காக திக் ஆகிடும். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மாவை எடுத்து திருப்பி நம்ம கையால் அழுத்தம் கொடுத்து இதை பிசையணும். கிட்டத்தட்ட 1 கப் நம்ம மாவுக்கு 8-9 சமோசா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம எடுத்து உருட்டி நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்க்கணும். பட் இது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா இதை பாதியாக நம்ம ஒரு கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காகவோ இல்லை ரொம்ப தின்னாவோ இருக்க வேண்டாம். இப்போ அதை வெட்டின பாத்தில் ஒரு பாத்தை மட்டும் நீங்கள் எடுத்து இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு எந்த பக்கம் உங்களுக்கு நல்லா அகலமாக இருக்கோ அதில் வந்து தண்ணியை லேசாக தடவிடுங்க. தடவிட்டு இந்த ரெண்டு எஜ்ஜையும் ஒன்றா சேருங்க. ஒன்றா சேர்த்துட்டு உங்கள் ஆள்காட்டி விரலையும் உங்களோட கட்டை விரலையும் வச்சு உள் பக்கமாக அழுத்தம் கொடுத்து இதை நல்லா சீல் பண்ணுங்கள். ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை இதுக்குள்ளார வச்சிடணும். வெளி ஓரங்களில் லேசாக தண்ணியை தொட்டு இந்த மாதிரி ரெண்டு பகுதியையும் ஒன்றா நம்ம சேர்த்து சீல் பண்ணணும். மாவை நம்ம சரியாக சீல் பண்ணலை அப்படின்னா ஃப்ரை பண்ணுறப்போ மசாலா எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்ப மொத்தமாக அந்த இடத்துல மாவு இருக்குது எஜ்ஜில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை பர்ஃபெக்ட் ஷேப் நமக்கு வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, கத்திரிக்கோல் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். சமோசா இது மாதிரி சீல் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை கீழே வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆடாமல் நமக்கு ஒரே இடத்துல நிற்கணும். இதுதான் இதோட சரியான பதம். இதே மாதிரி எல்லா ஸ்டஃபிங்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதை நான் மறுபடியும் இதை எப்படி பண்ணியிருக்கேங்கிறத நான் காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். சமோசா எல்லாம் இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு.
ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசாவை மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரையும் பொரித்து எடுக்கணும். சுட சுட நம்மளோட பஞ்சாபி ஆலு சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க சட்னியோடு அதை நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இனி கண்டிப்பாக பேக்கரிலேயோ ரோட் சைட் ஷாப்லேயோ போய் சாப்பிட மாட்டீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்ஜாய்.